இன்றைய தினம் அமலாக்கத்துறை காலையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவருடைய வீட்டிலையும் அவருடைய மகன் சண்முக சிகாமணி அவருடைய வீட்டிலேயும் இன்றைக்கி சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். விவரம் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா 2011-12 ஆண்டுகளில் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கிற போது பொன்முடியின் மீது போடப்பட்ட ஒரு வழக்கின் மீது 11 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு வந்து அமலாக்கத்துறை தன்னுடைய மூக்கை நுழைத்திருக்கிறது. ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் நீதிமன்ற விசாரணை இருந்து பல வழக்குகள் சில வழக்குகள் முடிவு பெற்றிருக்கு. அவர் பேரில் இருக்க 2 வழக்குகளில் விடுதலை ஆகியிருக்கிறாரு. இந்த 3வது வழக்கு நடைபெற்று அது முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. நிச்சயமாக இன்னும் சில நாட்களில் தீர்ப்பு வர இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு அதிரடியாக வந்து அமலாக்கத்துறை இன்றைக்கு அவருடைய வீட்டில் ரெய்டு நடத்துவது வன்மையான கண்டனத்துக்குரிய